இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் விரலில் ரத்த காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் கூட தோனி தொடர்ந்து விளையாடியது பெரிய வைரலாகியிருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடந்தது. இந்தியாவுக்கு எதிராக மொத்தம் 50 ஓவர் முடிவில் இங்கிலாந்து 337 ரன்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா 50 ஓவர் முடிவில் 306 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இந்தியா இதனால 31 ரன்கள் வித்தியாசத்தில் தோத்துறாங்க. இந்த மேட்ச்சில் இந்தியன் டீமுடைய தோல்விக்கு தோனியும் ஒரு காரணம்னு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. இந்த மேட்ச்சில் தோனியுடைய விரலில் பேட்டிங் செய்யும் போது காயம் ஏற்பட்டிருக்கு. பவுன்சர் பந்து கையில் பட்டதில் தோனியுடைய விரலில் காயம் ஏற்பட்டுச்சு. இதை தோனி முதல்ல கவனிக்கல. அதுக்கப்புறம் அந்த காயம் காரணமாக அவரோட விரலில் ரத்தம் வந்திருக்கு. ரத்தம் க்ளவுஸில் வெளிப்படையே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் ரத்தம் வர்றதை தோனி கவனிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தோனி அதே காயத்தோடு விளையாடினார். இந்த சம்பவம் தான் இப்போ வைரலாயிருக்கு. தோனி வாயிலிருந்து ரத்தத்தை துப்புறதை பார்த்து பல பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. விரலில் காயத்துடன் தான் தோனி ஆடினாரான்னு பல பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த புகைப்படங்களை பல பேர் இணையத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் தோனி சரியாக ஆடலைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதே மாதிரி அவர் பொறுப்பாக ஆடலைன்னு சில பேர் விமர்சனம் வச்சுருந்தாங்க. அந்த விமர்சனத்துக்கு எல்லாமே இந்த புகைப்படத்தை பதிலாக சொல்லியிருக்காங்க. கையில் ரத்த காயத்தோடு ஆடுறாரு, இவருக்கா பொறுப்பு இல்லை அப்படின்னு அவருடைய ரசிகர்கள்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க.